ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஆன் ரைட் டிப்ஸ் பக்கத்துலேருந்து நான் உங்கள் நண்பன். இப்போ நம்ம என்ன ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இங்கிலீஷில் இருக்கிற ஒரு வார்த்தையோ இல்லை ஒரு வாக்கியத்தையோ அதை நம்ம எப்படி தமிழில் எடுத்துக்கிறது அப்படிங்கிறப்பட்ட நல்ல ஒரு விஷயத்தை இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஸ்பானிஷ்லேயோ இல்லை எந்த ஒரு லாங்குவேஜில் இருந்தாலும் சரி, தெலுங்கு கன்னட ஏதோ எந்த ஒரு லாங்குவேஜில் இருந்தாலும் அதை நம்ம எப்படி நம்ம தமிழில் தெரிஞ்சுக்கிறது அப்படியாப்பட்ட ஒரு நல்ல ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவங்க நம்ம ரூமை ஊட்டி வெளியில் போகும்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கோ இல்லை ஒரு தியேட்டருக்கோ இல்லை ஒரு வெளியில் ஏதோ ஒரு இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு போர்டு இருக்கும், அந்த இடத்துல அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம். அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம சொல்ல போகிற அப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கேமராவை ஆன் பண்ணுறது மூலயமா அது என்னத்தான் எழுதி வச்சுருக்கானுவ அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக தமிழில் நம்மளுக்கு புரிகிற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்க முடியும். நம்மளுக்கு வர ஜிமெயிலோ இமெயிலோ இல்லை நம்ம கோகுள் இப்போ ப்ரௌசிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தையோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து இங்கிலீஷில் டைப் பண்ண ஒரு இங்கிலீஷில் வந்து ஒரு டைப் பண்ண ஒரு விஷயத்தை தமிழில் எப்படி எடுத்துக்கிறது இந்த மாதிரி எல்லா அவசியமும் பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். பார்த்திங்க சும்மா இல்லை, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 100 மில்லியன் பேர் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேலே பாருங்கள், நான் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு பாருங்கள் இப்படி தான் கிடைக்கும். இதில் நீங்கள் வந்து எதையாவது ஒரு விஷயத்தை நீங்கள் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுறது மூலமா தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து சரி, இப்போ நான் உதாரணத்துக்கு நான் வந்து நான் டைப் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், நான் கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் தமிழில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் வந்து உதாரணத்துக்கு தான், என்னடா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த டைப் பண்ணிட்டுருக்காங்களே அப்படின்லாம் நினைக்க வேணாம், ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நான் உங்களுக்கு உதவலாமா அப்படிங்கிற அர்த்தம் தான் இது. நீங்கள் இந்த இடத்துல என்ன ஒரு வார்த்தையை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இதில் இதுக்கெல்லாம் நாங்கள் வேறு டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணிக்கோம் அப்படி நினச்சிங்க அப்படின்னா, இதில் பாருங்கள் இந்த சைடில் பாருங்கள் இந்த கேமரா போட்ட சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை லைட்டாக டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய கேமரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பேக் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடும். இதில் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் வெளியில் போகும்போதோ இல்லை உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு பொருள் ஏதோ ஒரு பேப்பர் ஏதோ எழுதிருக்கிறதோ அதை நீங்கள் கேமரா பிடிக்கிறது மூலிமா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கூட இது கீழே பாருங்கள், ஆல்ரெடி நீங்கள் வந்து ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருப்பீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் இந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எதையோ ஒரு நீங்களே உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுருந்தா கூட இது மூலிமா பாருங்கள் லைட்டாக இதை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதை நான் வந்து எங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாருங்கள் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஆகும். இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது வேறு ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனுடைய ரிவ்யூ என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அதனால் நான் அந்த அப்ளிகேஷனை அதை நான் வந்து அழகாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து இது மாதிரி பண்ணி நான் அது வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகல அப்படிங்கிறத ஓகே கொடுத்துட்டேன். இதை லைட்டாக வந்து டச் பண்ணுங்கள் இந்த அம்புக்குறி மாதிரி இருக்கிறத. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது பாருங்கள், இதான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நான் பாருங்கள் இது மாதிரி மூலயமா நான் தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய கேமராவை ஆன் பண்ணுறது மூலயமா இல்லை புத்தகத்தில் இருக்கிறதையோ இல்லை உங்கள் ஏதோ ஒரு விஷயம் உங்கள் கண்ணு முன்னாடி ஏதோ இந்த இதனுடைய அர்த்தம் என்ன எனக்கு என்னன்னு தெரியல அப்படிங்கிறப்பட்ட சூழ்நிலையில் உங்களுடைய கேமரா ஆன் பண்ணுறது மூலயமா அதை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் இது மாதிரி வந்து இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த ஒரு மைக்கர் பார் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து லைட்டாக டச் பண்ணி நீங்கள் வந்து பேசி கூட பார்த்தீங்கன்னா அப்படின்னா கூட இது மூலயமா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத கூட தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்கள் ஃபாரினில் ஒரே ரூமில் 4-5 பேர் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு இங்கிலீஷ் தெரியும், ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் தெரியும். இங்கிலீஷ் தெரியாதவங்க இங்கிலீஷ் பேசுகிறத அவங்க மூலயமா இது மூலயமா பேசி கூட அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத கூட தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். முக்கியமாக வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்க மொபைல்லையும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு அப்ளிகேஷன். காலேஜ் படிக்கிறவங்க ஸ்கூல் படிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மற்றும் மீண்டும் ஒரு நல்ல தகவலை சந்திக்கும் வரை நான் உங்கள் நண்பன். ஓகே, பாய்.